12th முடிச்ச எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும், காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்ம மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு சூஸ் பண்ணணும். இன்ஜினியரிங்கில் நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டு பேஸ்டான கோர்சஸ் தான் சூஸ் பண்ணணும். இன்ஜினியரிங்கில் இருக்கிற நிறையா கோர்சஸுக்கு நிறையா சப் பிரான்சஸ் இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சப் பிரான்ச்னா ஆட்டோமொபைல் எடுத்துக்கலாம். அது எதுக்கு சப் பிரான்ச்சை எடுத்தேன்னா, மெக்கானிக்கலில் எல்லா விதமான மிஷினரிஸை பற்றி படிப்பீங்க, பட் ஆட்டோமொபைலில் வெஹிக்கல்ஸ் பேஸ்டான மிஷினரிஸ் மட்டும் படிப்பீங்க. வெஹிக்கல் பேஸ்டான இன்ஜினு, அப்புறம் பைக்கில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்பேர்ஸ், அது எல்லாத்தையுமே படிக்கிறது ஆட்டோமொபைல். பட் மெக்கானிக்கலில் அந்த ஆட்டோமொபைலில் படிக்கிறதையும் சேர்த்து படிப்பீங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கு சப் பிரான்ச்சை ஆட்டோமொபைலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், இதை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கையும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கையும் தனித்தனியாகவும் கூட படிக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, அந்த மாதிரி ஏசி கரண்ட்டை பற்றி படிப்பீங்க. அதே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா நம்ம செல்ஃபோனு, லேப்டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டில் ரன் ஆகும், அதை பற்றி படிப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயும் நிறையா சப் பிரான்சஸ் இருக்குது. அதில் மெயின் கோர்ஸ்னால் இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது ஏன் மெயின் கோர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த கோர்ஸை தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி தனியாக இருக்குது. அப்புறம் நான் படிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட சப் பிரான்ச். நெக்ஸ்ட் ரீசெண்டாக டென்த்தில் இருக்கிற சாஃப்ட்வேர் கோர்சஸை பற்றி பார்த்தலாம். சாஃப்ட்வேரில் மெயின் கோர்ஸ் எதுனா சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதோட சப் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ரெண்டுனா மோஸ்ட்லி மெயின் கோர்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க, அதாவது அதோட எக்யூப்மெண்ட்ஸு, அதோட பெரிஃபெரல்ஸு, கோடிங்ஸ் எல்லாமே படிப்பீங்க. பட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒன்லி கோடிங்ஸை மட்டும்தான் படிப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பயோசயின்ஸ் பேஸ்டான கோர்சஸுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா பயோடெக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் அதர் கோர்சஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாடிங்க. நம்ம கிராவிட்டிக்குள்ளே ஃப்ளை ஆகக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கீழே வரும். அதே அவுட் ஆஃப் த கிராவிட்டி ஸ்பேஸையும் சேர்த்து வந்துச்சுன்னா அது ஏரோஸ்பேஸ். ஏரோஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கையும் சேர்த்து படிப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இது இல்லாமல் இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லிட்டேன். இன்ஜினியரிங்கில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் நேமையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு முக்கியமானது கோர் பேஸ்டான கோர்சஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர் பேஸ்டான கோர்சஸ். இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. சப் பிரான்சஸ்லேயும் நிறைய கோர் பேஸ்டான கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் மெயின் டிபார்ட்மெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், சிஎஸ்சி, இதெல்லாம் மெயின் டிபார்ட்மெண்ட். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. இதோட சப் பிரான்ச்சில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 75% ஸ்டூடெண்ட்ஸு மெயின் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா வெறும் 25% ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால மெயின் கோர்ஸை விட சப் பிரான்ச்சில் எக்ஸாமு, ஜாபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்காக சப் பிரான்ச்சு மெயின் பிரான்ச்சை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட நேமை பொறுத்து 4-5 சப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். படிக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே 90% சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதோட மெயின் டிபார்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அது கிடைக்கல, அது பேஸ்டாக தான் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா அதோட சப் பிரான்ச்சுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப் பிரான்ச்சில் நிறையா டைப்ஸ் இருக்குது, அதில் சிலர் மட்டும் சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பெஸ்ட்டுனா அதுக்கு ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன,
அந்த கோர்ஸ் படித்தா எந்த மாதிரி ஜாப்ஸுக்கு போகலாம், அதோட ஃப்யூச்சர் டிமாண்ட் என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம், இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கூகுள்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸ் படித்தவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியும்னா அவங்கக்கிட்ட அவங்களோட ஒப்பீனியனை கேளுங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் அந்த கோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேரண்ட்ஸு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கோர்ஸை எடுக்காதீங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது, இன்ஜினியரிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், 4 வருஷம் இன்ஜினியரிங் லைஃப் வேஸ்ட் ஆகிடும். அதுவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸை எடுத்தீங்கனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான கோர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும், அதில் உங்களுக்கு நாலேஜும் அதிகமாகும். ஓகே, நமக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜை தான் சூஸ் பண்ணணும், அது எப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண கோர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு எடுங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு நியரஸ்ட்டாக என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணுங்கள். அந்த மார்க் பண்ண காலேஜை தனியாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னால் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டு காலேஜஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். பெஸ்ட்டு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா நேக் அக்ரிடியேஷன். நேக் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜுக்கு போய் ஸ்டே பண்ணி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸ்டாஃப் கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க, லேப் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸு, இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு கிரேடு தருவாங்க. டாப் கிரேடில் இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டியோட கிரேடையும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஷீட்டில் தந்துருக்கிறேன், நீங்கள் அதையும் கூட ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், இந்த டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்கும், அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணலாமா இல்லை நான் அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணலாமாங்கிறது. எங்கிட்ட எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அட்டானமஸ் காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது ஏன்னா எல்லா டெசிஷனும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜை சூஸ் பண்ணுவாங்க. அதே நான் அட்டானமஸில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ, அதாவது என்ன டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அடுப்படி தான் அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் தான் எல்லா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். எந்த காலேஜ்னு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சால் அந்த காலேஜை விசிட் பண்ணி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அங்கே படித்த சீனியர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரியும்னா அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸில் மினிமம் 5 காலேஜ், மேக்ஸிமம் 10 காலேஜாவது சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. அப்போனா தான் கவுன்சிலிங்கில் காலேஜ் செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல காலேஜை சூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டான கோர்ஸை சூஸ் பண்ணி நேக் அக்ரிடியேஷன் கிரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற காலேஜையும் சூஸ் பண்ணாதீங்க. அப்படி சூஸ் பண்ணிங்கனால் உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடைக்காது. எப்போவுமே இந்த 2 தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. இப்போது இன்ட்ரெஸ்டான கோர்ஸையும் சூஸ் பண்ணியாச்சு, நல்ல காலேஜையும் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது தான் ரிமைனிங். அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இல்லைங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணிங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.